சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தயாரிப்பாளர்கள் வந்து முதல்ல கதையை கேட்டுட்டு தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாங்கள் படம் முடித்து படத்தை பார்க்குற வரைக்கும் கதையும் கேட்கல, எங்கள் இயக்குனர் எங்களுக்கு கதையை சொல்லலை. எங்கள் நண்பர் வட்டத்தில் முருகன் ஒருத்தரோட ஃபேஸ்புக்கில் அறிமுகமாகி எங்கள் இயக்குனர் ஒருத்தர் கேட்டாருங்க, இந்த மாதிரி நாங்கள் படம் எடுத்துருக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரி வாங்க ஒசுருக்குன்னு சொல்லி அவர் எங்கள் இயக்குனர் சோலை ஆறுமுகம், சுபாஷ், ஒரு மாரியப்பன் சார், மூணு பேர் ஒசூர் வந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, முதல்ல ஒசூரில் இருக்கிற ஒசூர் பெங்களூர் இருக்கிற பெரிய பெரிய பிள்ளைங்கிட்ட கூப்பிட்டு போனாங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ணலைங்க. அப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற இன்னொரு மகேந்திரன், அவர் தயாரிப்பாளர் தான், அவர் என்ன பண்ணாருங்க, மற்றவங்க செய்யலைன்னா பரவாயில்ல நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண அவங்கக்கிட்ட பட்ஜெட் கேட்டோங்க. முதல்ல ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். மறுபடியும் ஒரு பட்ஜெட் கேட்டாங்க, மறுபடியும் நாங்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தோங்க. முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பட்ஜெட் கேட்டாங்க, அப்போவும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க சைடுங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில், சுபாஷோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தும் சப்போர்ட் பண்ணி படத்தை முடித்தாங்க. படத்தை முடித்ததுனே அப்பா படத்தை முடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு சென்சாருக்கு அனுப்புனாங்க. சென்சாருக்கு அனுப்புனா அங்கே மறுபடியும் பிரச்சனைங்க, ஏகப்பட்ட கட்டுங்க. டைட்டிலுக்கே முதல் கட்டு. அப்புறம் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை வந்து ஐயா பெரியவரேன்னு சொல்லி மரியாதை பேசுவோம், அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது, மாவீரங்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட 31 கட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் இயக்குனரும் சுபாஷும் சென்சார் போர்டு போயிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து எது எதுக்காக செஞ்சுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து பாதி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, மீதியை மறுத்துட்டாங்க. ஸோ அதையெல்லாம் நாங்கள் மாற்றி மறுபடியும் படத்தை முடித்து வெளியில் வந்தோங்க. சென்சார் வாங்குற நேரத்தில் கோர்ட்டில் ஒரு வழக்குங்க, எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல வழக்கு. மறுபடியும் கோர்ட்டு படியேறி 6-7 மாதமாக போராடி வாதாடி ஜெயிச்சு இந்த இசை வெட்டு விழாவுக்கு கொண்டு வந்திருக்குங்க. இந்த படத்தில் இப்போ ஒரு அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார். ஆனால் இப்போ கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் ஒரு சினிமா எடுத்து பாருங்கிற நம்பிக்கை ஆகிடுச்சிங்க. ஹலோ, எங்கள் படத்தில் முழு ஒத்துழைப்போட நடிச்சு கொடுத்த எங்கள் படத்தின் கதாநாயகர் திரு ஆர் கே சுரேஷ் அவர்களுக்கும், திரு சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும், திரு ஜேஎஸ்கே கோபி அவர்களுக்கும், இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்சாருக்கு அலையும் போதும் கோர்ட்டுக்கு அலையும் போதும் அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தாருங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து தயங்காதீங்க தளராதிங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அந்த வார்த்தையில் சொல்லிட்டே இருப்பாருங்க. அவர்களுக்கும் ஆடுகளம் முருகதாஸ் அவர்களுக்கும், எங்கள் படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான திரு சுபாஷ், கதையின் கர்த்தாவான எங்கள் இயக்குனர் சோலை ஆறுமுகம் அவர்களுக்கும், மற்றும் இதில் நடித்த அனைத்து நடிகர்கள் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன் புகழேந்தி, எடிட்டர் ஜான், மற்றும் திரைக்கு முன்னும் திரைக்கு பின்னும் ஒத்துழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்பட பிரபலங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேங்க, இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றிடச் செய்யணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேங்க.